இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வி மாடல் வாட்டர்ஃபால் மாடல் இந்த மாடல்ஸ்லாம் என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா ஃபர்ஸ்ட் மாடல் வந்து வி மாடல் இப்போ நேத்து வாட்டர்ஃபால் மாடல் பார்த்தோம்ல அந்த வாட்டர்ஃபால் மாடலோட மாடிஃபைடு வாட்டர்ஃபால் மாடல் தான் வி மாடல் இதுதான் அதுக்கான டயகிராம் இந்த வி மாடல் சும்மா இது ஏதோ நெட்ல இருந்து எடுத்தேன் இங்க வந்து ஸ்கிரீன் வரல எதுல யூடியூப்ல வருதா யூடியூப்ல இருக்கு இங்க ஸ்கிரீன்ல வருது ஒருவேளை இதுல வரலனா யூடியூப்ல பாருங்களேன் இது கண்டினியூ பண்ணுவோமா வி மாடல் இத வந்து வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல் அப்படினு சொல்வாங்க சரியா இந்த டயகிராம் பாத்தீங்கனாலே இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் இந்த இடத்துல வேலிடேஷன் இதெல்லாம் போட்டுருக்காங்களா வேலிடேஷன் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் போட்டுருக்காங்களா இந்த வி மாடல் அப்படிங்கறதா மெஜாரிட்டி கம்பெனிஸ்ல யூஸ் பண்ற மாடல் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல் அப்படிங்கறதா அப்போ அது என்னங்க வி மாடல் அப்படினா இந்த வி மாடல்ங்கிறது மாடிஃபைடு வாட்டர்ஃபால் மாடல் ஏன் வாட்டர்ஃபால் மாடலை விட்டுட்டு இங்க வரோம் வாட்டர்ஃபால் மாடல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் என்னென்ன மாடிஃபைடு வாட்டர்ஃபால் மாடல் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் அப்படினா வாட்டர்ஃபால் மாடலோட டிஸ்அட்வான்டேஜா மேஜரா இருந்தது வி கேனாட் கோ பேக் டு ப்ரீவியஸ் ஃபேஸஸ் இது ஒரு பெரிய டிராபேக்கா இருந்தது ஏன் இதை டிராபேக்கா சொல்றோம் ஏன் இதை சொல்றோம்னா யூசர் ரெக்கமெண்ட்ஸ் நீங்க கஸ்டமர்ட்ட இருந்து ரெக்கமெண்ட்ஸை கேதர் பண்ற ஃபேஸுக்கே திரும்ப போக முடியாதுன்னா கஸ்டமர் எப்பவுமே கிளியர் கட்டா அவரோட ரெக்கமெண்ட்ஸை சொல்லுவார் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது சில டைம்ல மாடிஃபை பண்ணுவார் அப்போ அதுக்கான ஸ்பேஸே கொடுக்காம நீங்க போறீங்களே அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தது வாட்டர்ஃபால் மாடல்ல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் வாட்டர்ஃபால் மாடல்ல என்ன இருந்தது அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு இப்போ யூசர் ரெக்கமெண்ட்ஸ் இங்க வாங்குறோம் அதாவது இந்த யூசர் ரெக்கமெண்ட்ஸ்னு போட்டிருக்கிறது தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்கல்ல இதுதான் ரெக்கமெண்ட்ஸ் கேதரிங் அதை வச்சு தான் எஃப்ஆர்எஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் பிளான் பண்ணுறோம் அதை வச்சு தான் ஹை லெவல் டிசைன் இந்த டிசைனே ஹை லெவல் டிசைன் லோ லெவல் டிசைன் இல்லை ஹை லெவல் டிசைன் டீடைல்டு டிசைன் ரெண்டாக பிரிச்சுருவாங்க அதுக்கப்புறம் தான் கோடிங் அதுக்கப்புறம் தான் இப்படி இருக்காது வாட்டர் ஃபால் மாடல் இல்லையா அதுக்கப்புறம் தான் கோடிங் அதுக்கப்புறம் தான் டெஸ்டிங் அப்போது இதில் இருக்கிற இன்னொரு ஒரு வாட்டர் ஃபால் மாடலில் மேஜர் டிராபேக் இன்னொரு ஒரு மேஜர் டிராபேக் என்னென்னா டெஸ்டர்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் இன் அ வெரி லேட் ஸ்டேட்டஸ் வெரி லேட் ஸ்டேஜஸ் ரொம்ப லேட்டாக தான் டெஸ்டர்ஸ் சீனுக்குள்ளேயே வராங்க அப்போ ரொம்ப லேட்டாக வரும்போது அவங்க மொத்தமாக கோடிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏர்லி டெஸ்டிங் அப்படின்னு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் ஒரு பிரின்சிபல் படிச்சிருக்கோம் அந்த பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்டாக இது இருக்கே அப்போ டெஸ்டர்ஸை முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தானே டெஸ்டிங்கில் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வாட்டர் ஃபால் மாடலோட டிஸ்அட்வான்டேஜஸ் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வாட்டர் ஃபால் மாடலோட டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு நேற்று கேட்டேன்ல லேட்டாக தான் டெஸ்டர்ஸ்க்கு ஒர்க் இருக்குது அதை வேற என்ன பண்ணுவாங்கன்னு ஆமாம் அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறது சரியா அப்போ ரொம்ப லேட்டாக தான் வராங்க இந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்த ஒரு மாடல் தான் வி மாடல் அப்போ வி மாடலில் என்னங்க பண்ணுவாங்க வி மாடலுங்கிறதும் கிட்டத்தட்ட வாட்டர் ஃபால் மாடல் தான் ஆனால் அதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா டெஸ்டர்ஸை முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க இப்போ நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாடல்ஸ் எல்லாமே இந்த எஸ்டிஎல்சி எல்லாமே வி மாடலை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்போது நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் கையில் கிடைக்குதோ அப்போவே பேரலலாக நம்ம சிஸ்டம் டெஸ்டிங்க்கு பிளான் பண்ணிடலாம் எப்போ அவங்க டிசைன் பண்ணுவாங்களோ அப்போ நம்ம இன்டெக்ரேஷன் டெஸ்டிங்க்கு பிளான் பண்ணிடலாம் எப்போ அவங்க டீட்டெயில்டு டிசைனுக்கு போவாங்களோ அப்போ யூனிட் டெஸ்டிங் அவங்க பிளான் பண்ணிடுவாங்க அது முடித்த உடனே நம்ம இன்டெக்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா சிஸ்டம் டெஸ்டிங்க்கு போயிடலாம் அக்செப்டன்ஸுக்கு போயிடலாம் இதெல்லாம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேனா இது எல்லாமே வி மாடல் தான் அப்போ வி மாடல் எதங்க ஓவர் கம் பண்ணுது அப்படின்னா வி மாடல் டெஸ்டர்ஸ் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் ஆகிறது எப்போலேருந்து டெஸ்டர்ஸ் வந்துடுறாங்க டிசைனிங் ஃபேஸ்லேயே டெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிடுறாங்க அப்போ டிசைன் ஃபேஸ்லேயே டெஸ்டர்ஸ் அவங்களோட டெஸ்ட் பீட்டை ரெடி பண்ணுறது டெஸ்ட் டெஸ்ட் பெட்டுங்கிறது டெஸ்ட் என்விரான்மெண்ட் ரெடி பண்ணுறது டெஸ்ட் கேசஸ் ப்ரிப்பரேஷன்
இதெல்லாம் டிசைன் ஃபேஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா? அப்போ டெஸ்டர்ஸ் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு வி மாடல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம், புரியாம இருக்கிறது, ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. அப்போ இப்போ நம்ம இதுவரைக்கும் படித்தது வி மாடல் தான். அந்த வி மாடலில் இது எல்லாமே வெரிஃபிகேஷன். நமக்கு தெரியும் வெரிஃபிகேஷனுங்கிறது பிஆர்எஸ் டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சா, எஃப்ஆர்எஸ் ரெடி ஆயிடுச்சா, டிசைன் ரெடி ஆயிடுச்சா, கோடிங் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறது வெரிஃபிகேஷன். அது எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்தா, இன்டென்டட் யூஸை தான் கொடுக்குதா, அவங்க பிஆர்எஸ்ல என்ன கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கிற டெவலப் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறது தான் வேலிடேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் இதுக்கு இந்த சைடுக்கு வெரிஃபிகேஷனும் இந்த சைடு வேலிடேஷனும் எழுதியிருப்பாங்க. அதனால தான் இதுக்கு வி மாடல்னு பேர். வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல் தான், அது ரெண்டுலேயுமே வி இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. டயக்ராமும் வி மாதிரி இப்படி வரைஞ்சி காமிப்பாங்க. இதில் இந்த சைடு ஃபுல்லாக டெவலப்பர்ஸோட வேலை இருக்கும். பேரலாக டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணும்போதே டெஸ்டர்ஸை முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோங்கிறதுனால இந்த சைடு டெஸ்டர்ஸோட வேலை இருக்கும். அப்போ இது வி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த நீங்கள் வி மாடல் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் இந்த டயக்ராமை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இன்கேஸ் இன்டர்வியூஸ் போகிறீங்க அப்படின்னா இயர்லி டெஸ்டிங். இதில் வந்து இயர்லி டெஸ்டிங் ஏர்லியராக டெஸ்டர்ஸோட ரோல் வந்துருதுன்னு சொல்கிறேன். டிசைன் ஃபேஸ்லேயே இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே வி மாடல் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இதே வாட்டர் ஃபால் மாடல்னா வாட்டர் ஃபால் மாடலோட டயக்ராம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சும்மா ஒரு மாடல் எடுத்து காமிக்கிறேன், வாட்டர் ஃபால் மாடல் அப்படின்னு எடுத்து காமிக்கிறேன். சரியா? வாட்டர் ஃபால் மாடலோட டயக்ராம் ஏதாவது ஒரு பேஜ் எடுத்துக்கோங்களேன், இப்படி இருக்கும். டெஸ்டர்ஸோட ரோல் எப்போ தான் வருது? டிசைன் கோடிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ளோ வந்திருக்கா, இப்படி இருக்குது. இதுதான் வாட்டர் ஃபால் மாடலோட டயக்ராம். அப்போ டிசைன் முடிஞ்சு கோடிங் முடியும் போது தான் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் டெஸ்ட் கேசஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் வாட்டர் ஃபால் மாடல். ஆனால் இங்கே அப்படி இல்லை. டிசைன் ஃபேஸ்லேயே டெஸ்டர்ஸ் இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டெஸ்ட் கேசஸ்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் வி மாடல். சரியா? அப்போ வாட்டர் ஃபால் மாடலில் ரெண்டு ப்ராப்ளம் இருந்தது. ஒன்று, ப்ரீவியஸ் ஃபேஸஸ்க்கு திரும்ப போக முடியாது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இன்னொன்று, டெஸ்டர்ஸ் ரொம்ப லேட்டாக தான் வராங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இப்போ வி மாடல் எந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கு? அதுக்கு மட்டும்தான் சொல்யூஷன் கொடுத்துருக்கு. அப்போ வி மாடல்லையும் வாட்டர் ஃபால் மாடலில் இருக்கிற அதே ப்ராப்ளம். எதே ப்ராப்ளம்? நம்ம ப்ரீவியஸ் ஃபேஸ்க்கு போக முடியாதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு அதுக்கு ஆமா அப்படின்னு தான் பதில் சொல்லணும். வி மாடலோட டிஸ்அட்வான்டேஜும் என்னன்னு பார்த்தோம்னா இதுவும் ரொம்ப ரிஜிட் மாடல். அப்போ ரிஜிட்னா என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஃப்ளெக்சிபிள் மாடல் கிடையாது. ரிஜிட் மாடல் லைக் வாட்டர் ஃபால் மாடல். எப்படி வாட்டர் ஃபால் மாடல் நான் முந்தின ஃபேஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லுமோ அதே மாதிரி தான் வி மாடலும் சொல்லும். ஆனால் வி மாடலில் என்ன நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா நான் அடுத்து இதில் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா இதுதான் என்னோட, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஃபேஸஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா இப்போ ரெக்கமெண்ட்ஸ் கேதரிங்கே இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் எல்லாத்தோட ஷார்ட் ஃபார்ம் எழுதுகிறேன். நீங்கள் முன்னாடி கிளாஸ்லேருந்தே வந்துட்டுருக்கீங்கிறதுனால ஷார்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் எழுதுகிறேன். சரியா? ரெக்கமெண்ட்ஸ் கேதரிங் அப்படிங்கிறத இங்கே பண்ணுறோம். ரெக்கமெண்ட்ஸ் அனாலிசிஸ் அதை பண்ணுறோம். பிளானிங் பண்ணுறோம், டிசைனிங் பண்ணுறோம், கோடிங் பண்ணுறோம், டெஸ்டிங் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இப்படி பண்ணுறோன்னு வைங்களேன். சரியா? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ இப்போ நமக்கு இருக்கிற க்வெஸ்டின்லாம் என்னது, இப்போ நேற்றே விஷ்ணுவா யாரோ கேட்டாங்க, அப்போ நீங்கள் வந்து ரெக்கமெண்ட்ஸ் கேதரிங் ஃபேஸில் எல்லாம் டெஸ்டர் என்ன பண்ணிகிட்ருப்பாரு? இப்போ நீங்கள் ரெக்கமெண்ட்ஸ் கேதரிங் ஃபேஸில் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் தானே ஒர்க் பண்ணுவாங்க, அப்போ டெஸ்டர் என்ன பண்ணிகிட்ருப்பாரு? அப்போ டெவலப்பர் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு? அப்போ அப்போல்லாம் அவங்க சும்மா ஐடலாக இருப்பாங்களா அப்படிங்கிற க்வெஸ்டின் இருக்குல்ல. இதுக்கு என்ன தெரியுமா ஆன்சர்? இது வந்து வெர்ஷன் 1. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இது வெர்ஷன் 1னு வச்சுக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இப்போ விண்டோஸ் 10 அப்படிங்கிறத இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். எப்போ?
விண்டோஸ் டென்னை வந்து அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் சும்மா சரியா, இல்லை விண்டோஸ் 11 அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டேன். இது அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அக்டோபர் 1ஆம் தேதி விண்டோஸ் 11 ரிலீஸ் ஆகுதுன்னா இதுக்கு அடுத்து விண்டோஸ் 12 எப்போ ரிலீஸ் ஆகுதுங்கிறத அக்டோபர் 1ஆம் தேதி டிசைட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அது பேரலாம் இன்னொன்று நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஒரு ஒரு சினிமா மாதிரி தான், ஒரு படம் ஒரு ஹீரோவோட படம் தீபாவளிக்கு வருதுன்னா தீபாவளி அன்றைக்கி அவர் பொங்கலுக்கு வர வேண்டிய படத்துக்கு நடிச்சிட்டு இருப்பார். நம்ம தீபாவளி அன்றைக்கி அவரோட மூவியை பார்க்குறோம். ஆனால் அவர் அடுத்து பொங்கலில் என்ன படம் ரிலீஸ் ஆகணுமோ அதுக்கு பாதி டைரக்ஷன் பாதி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்க விண்டோஸ் 11ஓட நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கோ இல்லை விண்டோஸ் 11ஓட விண்டோஸ் 12ஓட வெர்ஷனுக்கோ இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே எங்கேயாவது உட்காந்து இது விண்டோஸ் 12க்கான விண்டோஸ் 12 வந்து நாங்கள் ஜான்வரி 2021 ரிலீஸ் பண்ண போகிறோம், இது எங்களோட விண்டோஸ் 12 ரிலீஸ் ஆகுதுன்னா பேரலாக அது நடந்துகிட்டு இருக்கும். இப்படியே பேரலல் ஒர்க் போயிட்டே இருக்கும். இவங்க எப்போ பிளானிங் ஃபேஸ்க்கு பிளானிங் ஃபேஸ் முடிஞ்சு டிசைனிங் ஃபேஸ் கொடுக்குறாங்களோ இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் இங்கே இருக்கிற பிஸ்னஸ் அனலிஸ்ட் எல்லாம் அடுத்த விண்டோஸ் 12க்கான ரெக்கமெண்ட்ஸ் கேதரிங்க்கு போயிடுவாங்க. இந்த இடத்துல திரும்ப இந்த இடத்துல ரெக்கமெண்ட்ஸ் கேதரிங் ரெக்கமெண்ட்ஸ் அனாலிசிஸ் அவங்க திரும்ப இந்த இடத்துல பிளானிங் அதுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளானிங்க்கான டிசைனிங் அந்த பிளானிங்க்கான டிசைனிங்க்கு அதுக்கான கோடிங் அதுக்கான டெஸ்டிங் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் மெயின்டெனன்ஸ் இப்படி போயிட்டுருக்கும். இது புரியுதா? அதாவது இந்த இடத்துல டிசைனிங் நடந்துட்டு இருக்கா, இந்த இடத்துல இப்போ நான் சொல்றது இந்த இடத்துல கோடிங் நடந்துட்டு இருக்கா, இந்த இடத்துல கோடிங் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோடிங் நடந்துட்டு இருக்கு, கோடிங் முடியும் போது இந்த இந்த கோடிங்கை ஒரு 10 டெவலப்பர் பண்ணுறாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிப்போம். கோடில் உள்ள ப்ராப்ளம் பக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 10 டெவலப்பரும் தேவையில்லை, ஒரு 4 டெவலப்பர் 5 டெவலப்பர் போதும். மீதி 5 டெவலப்பரை அடுத்த விண்டோஸ் 12ஓட டிசைனில் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நீங்கள் அடுத்த வெர்ஷனுக்கு ஒரு பேரலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க அடுத்த ரிலீஸ்க்கு அப்படின்னு. அப்போது டெஸ்டர் இங்கே சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், இங்கே சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். இம்ப்ளிமெண்டேஷன் மெயின்டெனன்ஸில் டெஸ்டர்ஸ்க்கான வேலை குறைஞ்சிரும். அப்போ இங்கே இருக்கிற ஒரு சும்மா நான் ரஃப் எஸ்டிமேட்டாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு 10 டெஸ்டர்ஸில் ஒரு 3-4 டெஸ்டர்ஸை மட்டும் இம்ப்ளிமெண்டேஷனில் மேஜராக தேவைப்படுற டெஸ்டர்ஸை மட்டும் இம்ப்ளிமெண்டேஷனில் வச்சுட்டு ஒரு 6 டெஸ்டர்ஸை எடுத்து நீங்கள் அடுத்த வெர்ஷனுக்கு டெஸ்ட் கேசஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேரலலா டாஸ்க் போய்கிட்டே இருக்கும். இது புரியுதா? இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை வி மாடல் கொடுக்கும். இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் நம்ம எப்போ வந்து அந்த ஃபேஸ்க்கான பிளான் வந்து வாட்டர் ஃபால் மாடல் வந்து நம்ம பேரலலா பண்ண முடியாது, பட் வி மாடல்ல பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் வந்து வி மாடல்ல வந்து டெஸ்டர்ஸ் வந்து अर्ली டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஆமா. வி மாடலோட டிஸ்அட்வான்டேஜ் வாட்டர் ஃபால் மாடல் மாதிரியே தான், ப்ரீவியஸ் ஃபேஸ் போறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான எந்த மாடல் சொல்லுங்க சார். ஆ இப்போ எந்த மாடல் வந்து யூஸ் பண்ணுவாங்க? நிறைய கம்பெனிஸ்ல வி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய இடத்துல அஜைல் யூஸ் பண்றாங்க. அடுத்து அஜைல்னா என்னங்கறது அடுத்து சொல்றேன். அட்வான்டேஜ் உண்டு வாட்டர் ஃபால் மாடல். ஓகே, கிளியர் கட்டாக எனக்கு தெரியுதுன்னா நான் வாட்டர் ஃபால் மாடலோட டிஸ்அட்வான்டேஜே நான் நான் வந்து ஃபீல் பண்ணலை, கஸ்டமர் கிளியராக சொல்லிட்டாரு அப்படின்னா நான் வாட்டர் ஃபால் மாடலுக்கு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எந்த மாதிரியான வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ணுறாங்கன்னா எந்தெந்த சாஃப்ட்வேர்லாம் ஆல்ரெடி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆல்ரெடி அந்த சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு, அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லலாம் வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த ரிலீஸ் வருது அப்படின்னா நான் வி மாடல் யூஸ் பண்ணலாம். அப்போ பேரலாக என்னோடய டீமை இதில் ஒர்க் பண்ண வைக்கலாம். இப்போ வாட்டர் ஃபால் மாடல் வி மாடல் இது ரெண்டும் புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேறு என்ன கேள்வி? எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸ் எழுதி காட்டுங்க சார். எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் சரியா, அதனால் அதை இப்போ இந்த செஷனில் பார்க்க மாட்டோம். விஷ்ணுகுமார் பழைய வீடியோஸில் இருக்கும் டெஸ்ட் கேசஸ் ப்ரிப்பரேஷன், அது பார்த்துக்கோங்க.
பேரலல் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? ஆமாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக. எந்தெந்த மாடல் யூஸ் பண்ணணும்னு யார் சார் சொல்லுவாங்க? டெஸ்டர்ஸ்க்கு யூஸர் சொல்லுவாங்களா? இல்லை நல்ல க்வெஸ்டின். என்ன மாடல் யூஸ் பண்ணுறதுன்னு யார் சொல்கிறது? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, இதில் என்ன மாடலில் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்கியிருக்கீங்களா? இல்லை அப்படி கேட்குற யாரையாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே மாட்டோம். ஏன் பார்க்கவே மாட்டோம்? இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் நம்ம கம்பெனியில் என்ன மாடல் யூஸ் பண்ணலாம்னு நம்ம இன்டர்னலாக டிசைட் பண்ணுறது. கஸ்டமர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அல்டிமேட்டாக நம்ம கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாங்கிறது மட்டும்தான் அவர் பார்ப்பார். அப்போ என்ன மாடல் யூஸ் பண்ணு, டெவலப்பரும் டெஸ்டரும் சேர்ந்து தான் முடிவு எடுப்பாங்க. ஆமாம் சேர்ந்து தான், மேனேஜ்மெண்ட் தான் முடிவெடுக்கும். உங்கள் டீம் லீட், உங்கள் மேனேஜர்ஸ் தான் முடிவெடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை நம்ம வாட்டர் ஃபாலில் கொண்டு போகலாம், இதை வீல கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்களும் இன்புட்ஸ் கொடுக்கலாம். இதை நம்ம வி மாடலில் பண்ணலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற இன்புட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எல்லாமே கிளியர் கட்டாக இருக்குது, ஏன் நம்ம வாட்டர் ஃபால் போகக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். சரியா? இப்போ வாட்டர் ஃபால் மாடலில் போகிறதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, டெஸ்டிங் ஃபேஸ் ரொம்ப லேட்டாக தான் வரும். அப்போ டெஸ்டிங் ஃபேஸ் ரொம்ப லேட்டாக வரும்போது அந்த டெஸ்டிங் ஃபேஸ் வர்ற வரைக்கும் அந்த பர்டிகுலர் டெஸ்டரை நான் வேறு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக? அந்த மாதிரியா? அப்போ நம்ம தான் முடிவு பண்ணணும் இதில் இவ்வளவு வாட்டர் ஃபால் மாடலுக்கு போகலாமா, வி மாடலுக்கு போகலாமா. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் நம்ம தான் ஆன்சர் தெரிவிக்கணும். யூஸருக்கோ இல்லை வெளியில் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கோ இதை பற்றி எந்த நாலேஜும் இருக்காது, இருக்கணுங்கிற நீடும் இல்லை. என்ன அர்த்தம் வாட்டர் ஃபால் மாடல் ஆரம்பிச்சிட்டோம்னா சொல்றேன், வாட்டர் ஃபால் மாடல்ல யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நான் உங்களை செப்டம்பர் 1st நீங்கள் எனக்கு என் ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சும்மா ஒரு ரஃப் டேட் சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லி இந்த டேட்லேருந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ அது வரைக்கும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அது வரைக்கும் அவங்க வேறு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அப்போ நான் திடீர்னு போய் இப்போ நான் வி மாடல்னு மாற்றிட்டேன், நீங்கள் செப்டம்பர் 1st பதிலாக ஆகஸ்ட் 1st என் மாடலுக்கு என் ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணணும்னா அவங்களால டைம் கொடுக்க முடியாது, கரெக்டா? அதனால் இன்பிட்வீனில் மாற்ற மாட்டாங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே இது வி மாடலில் போகலாமா வாட்டர் ஃபாலில் போகலாமாங்கிறத டிசைட் பண்ணிடுவோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? கஷ்டமான மாடல்னு ஏதாச்சும் இருக்கா, இல்லை பெரிய ப்ராசஸ் மாடல்னு ஏதாவது இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. சரியா? நீங்கள் கஷ்டமான மாடல்னு எதுவும் இல்லை, இந்த இடத்துல நான் என்ன மாடலுக்கு போகிறதுங்கிறத யோசிக்கிறது தான். அப்போ எல்லா மாடலோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்ச ஒருத்தரால் தான் இந்த இடத்துல நான் இப்படி ஒரு மாடலுக்கு போகலாமே அப்படிங்கிற ஐடியாவுக்கு வர முடியும், அவ்வளோதான். சரியா? அப்போ வாட்டர் ஃபால் வி பார்த்துட்டோமா, இதே மாதிரி இன்னொரு ஒரு மாடல் இருக்குது, அந்த மாடலுக்கு பேர் ஸ்பைரல், ஸ்பைரல் மாடல். அப்போ ஸ்பைரல்னால் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஸ்பைரல் பைண்டிங்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே இப்படி சுற்றி 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 இப்படி தான் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க ஸ்பைரலுக்கு. இப்படி டயக்ராம் கொடுத்து இதை பிரிச்சிருப்பாங்க, இதை இப்படி இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க, இப்படி இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஃபேஸ் ஃபேஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். சும்மா ஸ்பைரல் மாடல் அப்படின்னு போட்டு என்ன டயக்ராம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ வாட்டர் ஃபால் வி ரெண்டுலேயுமே வந்து கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ஷன் வந்து ஒன்லி அட் தி எண்ட் ஆஃப் தி ப்ராசஸ், ஒன்லி அட் தி எண்ட் ஆஃப் தி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். கட்ட கடைசியில் தான் கஸ்டமருக்கு ஓ இப்படி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும், சரியா தப்பா? கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஆகுதுன்னா அந்த 2 வருஷமும் இப்படி ஒரு சாஃப்ட்வேர் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குங்கிற இன்ட்ராக்ஷனே கஸ்டமர் கூட இருக்காது, கரெக்டா? ஆமாம். அப்போ அப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, கஸ்டமர் கடைசியாக 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் இதை கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? நான் ஒன்று கேட்டேன், நீங்கள் ஒன்று கொடுத்துருக்கீங்களே, ஐயோ தப்பாக புரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதை ஓவர் கம் பண்ணுறது. ஆ வாட்டர் ஃபால் வி ரெண்டுலேயுமே சொல்கிறேன், அதை ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த ஸ்பைரல் மாடல். சும்மா நான் இந்த இமேஜை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஸ்பைரலில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே தான், இப்போது
ரெக்குமெண்ட்ஸ் கேதரிங் இருக்கும், ரெக்குமெண்ட்ஸ் கேதரிங் இருக்கும், ரெக்குமெண்ட்ஸ் அனாலிசிஸ் இருக்கும், டிசைன் இருக்கும், கோடிங் இருக்கும், டெஸ்டிங் இருக்கும், ரிலீஸ் இருக்கும், ரிலீஸ் மெயின்டெனன்ஸ், திரும்ப ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கான டைம், ஏதாவது ப்ராஜெக்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிட்டாங்க. இது இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, கம்பல்சரி இல்லை இந்த நீட் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட்டுங்கிறது. அப்போ இந்த ஃப்ளோ வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்க, ரெக்குமெண்ட்ஸ் கேதரிங், அனாலிசிஸ், டிசைன், கோடிங், டெஸ்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், மெயின்டெனன்ஸ், திரும்பவும் ரெக்குமெண்ட்ஸ் கேதரிங், அனாலிசிஸ், டிசைன், கோடிங், டெஸ்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், மெயின்டெனன்ஸ், இப்படி இருக்கும். அப்போ இதில் என்ன ஆகும்னா ஸ்பைரலில் ஃபேஸ் பை ஃபேஸ் ரிலீஸ் பண்ணலாம். கஸ்டமர் கேட்டிருக்கிறாரு அதை இப்போ ஃபேஸ் பை ஃபேஸ் ரிலீஸ். இப்போ எப்படி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி இங்கே ரிலீஸ் பண்ணுறது. அப்போ ஃபேஸ் பை ஃபேஸ் ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம்ல இந்த இடத்துல, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கஸ்டமர்லேருந்து கிடைக்கிற இன்புட்ஸ், அதுலேருந்து கிடைக்கிற ஃபீட்பேக் எல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அடுத்த ஃபேஸுக்கு. கஸ்டமரும் இதில் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவார், அப்பப்போ நம்ம கிட்ட வந்து என்னென்ன ரிலீஸ்னு காமிக்கிறாங்க அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவார். ஒவ்வொரு ஃபேஸ் கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ஷன் இருக்கும், கஸ்டமர்கிட்ட போய் இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கோம், இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறது, அவர்கிட்ட ஃபீட்பேக் வாங்கிட்டு அதை வச்சு அடுத்த ஃபேஸ் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வச்சு அதை வச்சு அடுத்த மாடியூல், அதை வச்சு அடுத்த மாடியூல், இப்படி போயிட்டே இருக்கிறது தான் ஸ்பைரல் மாடல். அப்போ அந்த வாட்டர் ஃபால் வி, அது ரெண்டுலேயே இருந்த மேஜர் டிராபேக், வெரி லெஸ் இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர், கஸ்டமரோட நமக்கான இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஸ்பைரல் ஹெல்ப் பண்ணிச்சு. இங்கே என்ன நடந்துச்சுன்னா இன் ஈச் ஃபேஸ் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் வில் பி தேர். அப்போ இதுலயே வந்து நம்ம பின்னாடி போய் பார்த்துக்கலாம், இப்போ கஸ்டமர் வந்து டிசைன்ல தப்பு பண்ணாருனா நம்ம போய் திரும்பி டிசைன் பண்ணலாம், பண்ணலாம் இல்லை இதை மாற்றுங்க அப்படின்னாருனா அதை அதை அடுத்த அடுத்த மாடியூல் இல்லை ஃபேஸ் டூவில் அதை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் அப்பப்போ கஸ்டமர்கிட்ட போய் பேசுகிறோம், அவ்வளோதான். பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறோம், சார் இவ்வளோ முடிச்சிருக்கோம், சார் இவ்வளோ முடிச்சிருக்கோம், நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துருங்க, சார் இவ்வளோ முடிச்சிருக்கோம், நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துருங்க பார்த்துருங்க, அந்த பில்டிங் ஓனர்கிட்ட பில்டர் போய் காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது புரியுதா? இதுதான் ஸ்பைரல் மாடல்.